வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நண்பர் வந்து கேட்டிருந்தாரு 200 சிசியில் வந்து பெஸ்ட்டான பைக் எது, என்எஸ் வாங்கலாமா அபாச்சி வாங்கலாமா, 200 சிசி ரகத்தில் நல்ல பைக் எது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து 200 சிசி ரகத்தில் வந்து ஒரு 4 பைக் வந்து எடுத்துக்கோம். முதல் பைக் வந்து அப்பாச்சி 200 4V, ரெண்டாவது பைக் வந்து பல்சர் என்எஸ் 200, மூணாவது பைக் வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 200, நாலாவது பைக் வந்து டியூக் வந்து 200 சிசி. இப்போ முதல் விஷயம், இந்த 4 பைக் இருக்குது, 4 பைக்கில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பற்றி நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது சரியான தேர்வாக இருக்கும் நீங்கள் தான் வந்து செலக்ட் பண்ணணும். முதல் விஷயம் வந்து விலை அப்படின்னு பார்க்கும்போது, எனக்கு வந்து 200 சிசி பைக் தான் வேணும், விலை கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய தேர்வு வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம். அதே சமயம் எக்ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டைலாக இருக்காது, ஒரு ஃபார்மலான ஒரு பைக்கு, ஒரு ஃபேமிலி வாழ்க்கை ஏற்ற ஒரு பைக்கு, விலை குறைவான ஒரு 200 சிசி பைக்கு, ப்ளஸ் வந்து ஏபிஎஸோடு வரும், 1,05,000 1,10,000 ரூபாய் வரைக்கும் ஆன்ரோடு ப்ரைஸில் வரும். ஸோ ரெண்டாவது விஷயம், பவர் வேணும், எனக்கு வந்து பவர் அதிகமாக இருக்கணும், பிக்கப் நல்லாயிருக்கும், எடுத்தவொடனே ஃபுல் ஸ்பீடில் போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான தேர்வு வந்து டியூக் 200 சிசி பைக்கு வந்து தேர்ந்தெடுங்க. 24.6 பிரேக்காஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், 4 பைக்கில் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பைக் தான் வந்து டியூக்கு. ஆனால் டியூக்கோட விலை பார்த்தீங்கன்னா 1,75,000 1,80,000 போகும் ஆன்ரோடு ப்ரைஸு. கொஞ்சம் விலை குறைய வேணும் அப்படின்னா என்எஸ் யூஸ் பண்ணுங்கள், 23.something. ஸோ வந்து இதுவும் வந்து பவர்ஃபுல் தான். ஸோ டியூக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது வந்து என்எஸ். என்எஸும் வந்து பவர்ஃபுல்லான ஒரு பைக்கு. ஸோ என்எஸோட விலை பார்த்தீங்கன்னா 1,15 to 1,20 வரைக்கும் வரும். ஸோ டியூக் பணம் அதிகமாக இருந்தால் டியூக் செலக்ட் பண்ணுங்கள், பணம் கம்மியாக இருந்தால் என்எஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி. இந்த 4 பைக்கில் வந்து ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி பார்த்திங்க அப்படின்னா 2 பைக்கில் இருக்குது, ஒன்று டியூக்கில் இருக்குது இல்லை அப்பாச்சியில் இருக்குது. பணம் அதிகமாக இருந்தால் டியூக் ஓகே, பணம் கம்மியாக இருந்தால் அப்பாச்சிங்கிறது ஓகே. இப்போ ஃபியூவல் இன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பைக்கில் போனாலும், லாங் ட்ரைவ் போனாலும் சரி, இல்லை வந்து வேகமாக போனாலும் சரி, ஹை ஸ்பீட்லேயும் வைப்ரேஷன்ஸ் இருக்காது, இன்ஜின் நாய்ஸ் அதிகமாக இருக்கிறது, ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃபியூவல் இன்ஜெக்ஷன் வசதி வேணும்னு அப்படின்னா டியூக்கில்னா அப்பாச்சியை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க. அடுத்ததான் 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது, 4 பைக்கில் அப்பாச்சியில் தான் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகம். ஸோ உங்கள் நீங்கள் ஓட்டக்கூடிய சாலை கரடுமுரடான சாலை, அதிகமான ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிற இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்பாச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு தேர்வாக இருக்கும். இன்னொன்று வந்து அடுத்த விஷயம் வந்து கூலிங் அப்படின்னு வரும்பொழுது, டியூக்கு என்எஸில் மட்டும் லிக்விட் கூல்டு இருக்குது, அப்பாச்சியில் ஆயில் கூல்டு, எக்ஸ்ட்ரீமில் வந்து ஏர் கூல்டு தான். ஸோ கூலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்எஸ் நல்ல சாய்ஸ், விலை பணம் அதிகமாக இருந்தால் டியூக் ஓகே, இல்லைனா என்எஸ் வந்து நல்ல சாய்ஸ், ஏன்னா வந்து லிக்விட் கூல்டு. ஸோ லாங் ட்ரைவ் போகிறப்போ வந்து உங்களுக்கு பிரச்சனை வராது, பொதுவாகவே நார்மலாக லாங் ட்ரைவ் போனாலே இன்ஜின் வந்து சூடாகும். அப்போ அந்த மாதிரி வந்து சூடாகும் போது லிக்விட் கூல்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் தான். அதுக்காக ஆயில் கூல்டு வந்து வேஸ்ட்டாக அப்படின்னா அப்படி கிடையாது, ஆயில் கூல்டும் ஓகே, பட் இதையும் தாண்டி லிக்விட் கூல்டுங்கிறது இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒன்றாக இருக்கும். அடுத்தது வந்து கியர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அப்பாச்சி எக்ஸ்ட்ரீமில் வந்து 5 கியர்ஸ் தான், என்எஸ்ல 6 கியர், டியூக்கில் வந்து 6 கியர் இருக்குது. ஸோ 6 கியர் இருக்கிறதுனால பிக்கப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நல்ல பிக்கப் கியர் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்எஸ் பைக்கை வந்து தேர்ந்தெடுங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக 30 to 40 வரும் 4 பைக்கும். இந்த 4 பைக்குள்ளே எனக்கு கொஞ்சம் மைலேஜ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா அப்பாச்சியில் எக்ஸ்ட்ரீம் வந்து தேர்ந்தெடுங்க. அது வந்து எக்கானமியில் போனீங்கன்னா 40+ அண்ட் அபோவ் வந்து வரும். ஸோ மைலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இல்லைனா வந்து அப்பாச்சி வந்து தேர்ந்தெடுங்க. மற்றபடி 4 வந்து சூப்பரான பைக் தான், 4 பைக்லேயுமே வந்து ஏபிஎஸ் வசதியும் வருது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு முக்கியத்துவம் வந்து மைலேஜா இல்லை விலையா இல்லை வசதிகளா என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து அதற்கேற்ற மாதிரி பைக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல சந்தேகங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.